வசியறியாத சுகாதாரமிக்க மிக்க கண்டிக்க மனித செய்தவர்களுக்கு நன்றி இது லாக்டவுன் டைம் நக்கீரன் பண்ற டைம் ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஒரு வேதிப்பொருள் வந்து உற்பத்தி ஆகுது இந்த வேதிப்பொருள் தான் இவ்வளவு மாற்றத்துக்கும் காரணமா இருக்கு போடக்கூடிய முட்டைகள் அந்த அது போடக்கூடிய முட்டைகள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெற்றோருடைய பண்புகள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்ட வட ஆப்பிரிக்க வடகிழக்கு ஆப்பிரிக்க பகுதியில் இது உருவாகுது அடுத்தது சவுதி அரேபியா போகுது அப்புறம் ஈரான் ஈராக் நாடுகளை தாண்டி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக முதல் தடவையே அதோட எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது வந்து பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம் அடுத்தது இந்த பூச்சிக்கொல்லி விஷயத்தில் என்ன ஒரு ஆபத்தும் இருக்குது அது தன்னுடைய பழைய நிலைக்கே போகக்கூடிய தன்மை உடையது ஆனால் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய புதுசான விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு வளமான பகுதிக்குள்ளே என்றாக இருக்குது ராஜஸ்தானை விட்டு இல்லை பலநூறு முட்டைகள் இடோம் அப்படின்னா அது இங்கே தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரே இடத்துல நிச்சயமாக தொடர்ந்து இருக்க முடியாது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த ஆபத்து இல்லை அப்படின்ற மாதிரி ஆபத்து இல்லைன்னா ஆனால் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே எனக்குறையே உனக்கு காய்ச்சல் வந்தால் குரோசின் வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு உள்ளது மாதிரி தான் எதிரி நாடு அப்படின்னு திரும்ப திரும்ப உச்சரிக்கிற ஒரு பாகிஸ்தான் அதை பண்ணியிருக்குமோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே அது ஒரு பாகிஸ்தானில் ஒரு பேரழிவை ஒரு பன்னி மீன் மாதிரி இதை போட்டு நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க அந்த மாதிரியான விஷயமா நிச்சயமாக இது இருக்க போகிறதில்ல இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வழியும் வேதனையும் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு அதாவது லோக்கஸ்ட் ஸ்வாம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க இந்தியாவில் இதற்கு முன்பாக ராஜஸ்தான் பகுதிகளில் இது நடந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க ஆப்ரிக்காவில் தொடங்குகிற அந்த வெட்டுக்கிளி படையெடுப்பு அப்படியே டிராவல் ஆகி பாகிஸ்தான் வழியாக ராஜஸ்தான் குஜராத் உத்திரப்பிரதேசம் வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த வெட்டுக்களின் படையெடுப்பு இப்போ நம்ம பார்க்குறோம் இது ஏன் எதனால் பேசிக்கலாக வெட்டுக்கிளிகளோட மைக்ரேஷன் அல்லது இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது உணவுக்காக தான் இடப்பெயர்ச்சி ஆகுது ஆனால் முதல்ல இந்த வெட்டுக்கிளிகள் ஏன் திடீர் திடீர்னு இப்படி எமர்ஜ் ஆகுது ஏன் கூட்டமாக போகுது அப்படின்னு உள்ளதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெட்டுக்கிளிகளோட வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இந்த வெட்டுக்கிளிகள் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வெட்டுக்கிளிகளை வந்து லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது சாதாரணமாக நம்ம நம்ம தோட்டங்கள்லையோ நம்ம அண்டை பகுதிகளில் பார்க்கக்கூடிய வெட்டுக்கிளியோட தூரத்து உறவினர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது அதுலேயே இன்னொரு ஸ்பீசிஸ் இதில் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு வகையான வெட்டுக்கிளிகள் இந்த லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்கிற டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டைப்பை தான் வந்து இவ்வளோ கூட்டமாக அக்ரஸிவாக இந்த தோட்டங்கள் விளைநிலங்களை பாதிக்கக்கூடிய வெட்டுக்கிளிகளாக நம்ம இதுவரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் இந்த வெட்டுக்கிளிகளோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் வடகிழக்கு ஆஃப்ரிக்கா மற்றும் அரேபிய நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் இவை பொதுவாக எப்போவுமே இவை கூட்டம் கூட்டமாக படையெடுக்கிற பழக்கம் உள்ள வெட்டுக்கிளிகள் கிடையாது நம்ம பகுதிகளில் எப்படி ஒரு ரெண்டு மூணு வெட்டுக்கிளிகள் அங்கங்கே ஒரு சில இடங்களில் விளைநிலங்களில் பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு சாதுவான வெட்டுக்கிளிகள் தான் இவை எப்போ ஒரு பகுதியில் ஒரு வழக்கத்திற்கு மாறாக ஒரு வறட்சி ஏற்படுதோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வெட்டுக்கிளிகள் வந்து ஒரு ஒரு சிறிய பகுதியில் இருக்கிற பசுமையை நோக்கி ஈர்க்கப்படுது எல்லாம் அங்கெங்கே ஒரு தனித்தனியாக உதிரியாக இருக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நிறைய வந்து சேருது அந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு இட நெருக்கடியும் அங்கே உருவாகுது அப்போ ஒன்று கொன்று மோதுறது இடிக்கிறது மாதிரியான ஒரு சூழலில் இந்த வெட்டுக்கிளிகளில் செரட்டோனின் அப்படின்னு சொல்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து உற்பத்தி ஆகுது இந்த வேதிப்பொருள் தான் இவ்வளவு மாற்றத்துக்கும் காரணமாக இருக்குது அந்த வேதிப்பொருள் எப்போ உற்பத்தி ஆகுதோ ஒரு சில மணி நேரங்களிலே அந்த வெட்டுக்கிளிகளோட உணவுல உணவு பழக்கத்தில் உள்ள மாற்றங்கள் அதோட வேகம் நடவடிக்கைகள் எல்லாமே போகுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த வெட்டுக்கிளிகள் பொதுவாகவே நூறுக்கு மேல முட்டைகள் போடக்கூடிய பழக்கம் உள்ளவை ஒரு வறட்சி தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆனா தொடர்ந்து ஒரு மழைக்கோ ஒரு ஈரப்பதத்துக்கோ வாய்ப்புகள் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தொடர்ந்து ஒரு நல்ல வளமான ஒரு ஃப்யூச்சர் அதுக்கு இருக்கிறதா ஒரு சிக்னல் கிடைக்குது நல்ல மழை பெய்யுது மண் நல்ல ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா அதோடய முட்டைகள் வந்து அது என்ன ஒரு உணர்வு நிலைக்கு தள்ளப்படுது அப்படின்னா இனி நம்ம பழுகி பெருகி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு காலனியாக அந்த ஆக்கிரமிக்கிற அளவுக்கு ஒரு வளமான எதிர்காலம் நமக்கு இருக்க போகுது அப்படிங்குறதை உணருது ஒரு மழையை ஒரு சிக்னலாக எடுத்துக்குது அப்படி அப்போது அது போடக்கூடிய முட்டைகள் அந்த நேரத்தில் அது போடக்கூடிய முட்டைகள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெற்றோருடைய பண்புகள்லேருந்து முற்றிலும் வேறுபட்ட நிறத்திலையும் சரி வடிவமைப்புலையும் அளவுலேயும் சரி அதோட குணநலன்கள் ஈவன் மூளை அளவு கூட அந்த புதுசாக வரக்கூடிய வெட்டுக்கிளிகளுக்கு அளவுல பெருசா இருக்குது கால்கள் சின்னதா இருக்குது தன் த பெற்றோரை விட பறக்கும் திறன் இதுக்கு அதிகமா இருக்குது உணவு உண்ணக்கூடிய திறன் பெற்றோரை விட அதிகமா இருக்குது இது மாதிரியான புது வெட்டுக்கிளிகள் உருவாகுது தொடர்ந்த இனப்பெருக்கத்துல ஒரு ஏராளமான வெட்டுக்கிளிகள் இது மாதிரி புது புதிய தகவமைப்பில் அங்கே உருவாகும் போது திரும்ப அங்கே ஒரு வாழ்விட சிக்கல் வருது வாழ்விட சிக்கல்னு சொல்கிறத விட உணவு தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு லட்சக்கணக்கான வெட்டுக்கிளி கூட்டம் ஒரே இடத்துல ரொம்ப நாள் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்போ அது இடப்பெயர்ச்சி அடைய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது அப்போது ஒவ்வொரு இடமா அது அடுத்தடுத்து எங்கே பசுமையான இடம் இருக்குதோ அதை நோக்கி தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்குது இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாடுகளாக பார்க்கணும் முதல்ல வந்து வட ஆப்பிரிக்க வடகிழக்கு ஆப்பிரிக்க பகுதியில் இது உருவாகுது அடுத்தது சவுதி அரேபியா போகுது அப்புறம் ஈரான் ஈராக் நாடுகளை தாண்டி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியா ஆஹ் இந்தியாவோட ராஜஸ்தான் வர வருது இது நமக்கு முதல் தடவை கிடையாது வெட்டுக்கிளிகளை பத்தி ஏராளமான பதிவுகள் ஏற்கனவே நிறைய வரலாற்றுல நம்ம பார்க்க முடியுது வெட்டுக்கிளிகள் ஏற்படுத்தின அழிவுகள் அது மாதிரியானது எல்லாம் இப்ப நம்ம முதல்ல பாக்குற இதுல விசித்திரமான விஷயம் அல்லது புதுமையான விஷயம் இதுல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் தடவையா அதோட எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது வந்து ராஜஸ்தானுடைய மேற்கு பகுதியை தாண்டி பெரும்பாலும் இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலங்களுக்குள்ளேயும் இதுவரை நம்ம பார்க்க முடிஞ்சதில்லை ஏறக்குறைய நாலு மாநிலங்கள்ல முப்பத்தி மூணு மாவட்டங்களுக்கு மேலே இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய அழிவாக வந்து விவசாயிகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுதான் நமக்கு கவலை தரக்கூடிய புதிய செய்தியாக பார்க்க முடியுது இந்த இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக இப்போ பூச்சிக்கொல்லி அடிக்கிறது சத்தம் போடுறது அந்த மாதிரி யுக்திகள் எல்லாம் கையாள்றாங்க அதெல்லாம் பலன் தருமா எவ்வளவுக்கு பலன் தரும் அப்படின்னு உள்ளது தான் ஒரு கொஸ்டின் மார்க் மற்றபடி இன்னைக்கு வர உலகம் முழுசும் இருக்கக்கூடிய பெரும்பாலும் கை கொள்ளப்படக்கூடிய வழிமுறை அப்படின்னு சொல்றது ட்ரோன்கள் மூலமாகவோ அல்லது வானத்தில் இருந்த வானூர்தி மூலமாகவோ பூச்சி மருந்துகள் தெளிக்கிறது தான் அதுல நச்சு பூச்சிக்கொல்லிகள் போது இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது நிச்சயமா ஒரு முழுமையான தீர்வாக இருக்க முடியாது ஏன் முழுமையான தீர்வாக இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முதன்மையாக சொல்லணும் அப்படின்னா முழுமையாவே நம்ம அதை கட்டுப்படுத்திட்டா கூட இந்த வெட்டுக்கிளிகள் லைவா இருக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள் அதோட முட்டைகளை வந்து மண்ணுக்கு அடியில தான் போட்டிருக்கும் அப்போது இப்போ நம்ம மேலே மண்ணுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சாலும் திரும்ப அந்த முட்டைகள்லேருந்து பொறிச்சு வரக்கூடிய வெட்டுக்கிளிகளால் திரும்பவும் தொடர்ந்து தொந்தரவுகள் ஏற்படும் அது ஒன்று இன்னொன்னு இந்த வெட்டுக்கிளிகள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஏறக்குறைய ஒரு ஊரோட ஏரியா அளவுக்கு பத்து பதினஞ்சு கிலோ சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியவை அப்படியே தொடர்ந்து இடப்பெயர்ச்சியும் அடையக்கூடியவை அப்படி இருக்கும்போது அவ்வளவும் பெரிய ஒரு நிலப்பரப்பை இன்ச் பை இன்ச்சா நம்மளால் பூச்சிக்கொல்லிகள் தெரிச்சு தெளித்து கட்டுப்படுத்துறது அதை ஒவ்வொன்றையும் ரீச் பண்றது வந்து ரொம்ப கடினமான விஷயம் ஒரு சில இடம் மலைப்பாங்கான இடங்களா இருக்கலாம் காட்டுப்பகுதிகளா இருக்கலாம் மனிதர் செல்ல முடியாத இடங்களா இருக்கலாம் அதில் உள்ள லாஜிஸ்டிக்ஸ் அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்ப எல்லா இடத்தையும் நம்ம ரீச் பண்றது பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறது அப்படின்னு சொல்றது ரொம்ப சிக்கலான விஷயம் அடுத்தது இந்த பூச்சிக்கொல்லி விஷயத்தில் இன்னொரு ஆபத்தும் இருக்குது என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம மாலத்தியான் அப்படின்னு சொல்கிற அல்லது பாஸ்பேட் கெமிக்கல்ஸ் அது மாதிரியான விஷயங்களை தான் இந்த பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்துகிறதுக்கு நம்ம இந்திய அரசும் மாலத்தியானை தான் பயன்படுத்த சொல்லியிருக்கு இந்த மாலத்தியான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூச்சிகளுடைய நரம்பு மண்டலத்தை தாக்கி பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அதை பொறுத்தவரையில் வெட்டுக்கிளிக்கும் சரி ஒரு சிலந்தி பூச்சிக்கும் சரி வேறு எந்த பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ மாலத்தியானுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது என்னது தான் மிக குறைந்த ஒரு டைல்யூட்டட் ஃபார்மில் நம்ம அந்த மாலத்தியானை பயன்படுத்தினா கூட நீண்டகால அளவில் இது வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளையும் மொத்தத்தில் அழிச்சிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறத விட கண்டிப்பாக நிச்சயமாக அழிச்சிடும் பெரிய பூச்சிகளான வெட்டுக்கிளிகளையே அதை அழிச்சிடுது அப்படின்னா நிச்சயமாக சிலந்தி பூச்சிகள் மாதிரியான விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அதாவது சிலந்திகள் வந்து தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை உணவாக கொள்ளக்கூடிய பூச்சிகள் அப்போது அது மாதிரியான பூச்சிகளையும் சேர்த்து அழிக்கக்கூடிய நிலைமை உருவாகுது இது வந்து ஒரு ஆபத்தான அறிகுறியாக தான் நீண்டகால நோக்கில் பார்க்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட நேரடி சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறது என்னதான் குறைந்த அளவில் பாதிக்கப்பட்டாலும் இது ஒரு நச்சு மாலத்தியான் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய நச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம ட்ரோன்கள் மூலமாக தெளிக்கப்படும் போது அது சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய நீரில் நிலத்தில் கலக்கிறது அப்புறம் காற்றில் குடியிருப்பு பகுதிகளில் பரவுகிறது அது மாதிரியான விஷயங்களை நம்ம எந்த விதத்துலையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நேரடியாக நீண்ட கால குறுகிய கால அளவுலையும் நீண்ட கால அளவுலேயும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு உள்ளது மாதிரி தான் நம்ம உணர முடியுது அடுத்ததான் நீங்கள் சொன்ன அந்த மியூசிக் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்தி விரட்டுறது அப்படின்னு சொல்கிறதும் ஒரு விதத்துக்கு அது ஒரு கை கொடுக்கக்கூடிய விஷயம் விஷயம்தான் அப்படின்னாலும் ஒரு ஒரு சின்ன நிலப்பகுதியில் இப்போ நான் வந்து ஒரு ஒரு சென்ட் நிலத்தில் நான் ஒரு தோட்டம் போட்டிருக்கிறேன் ஒரு ட்ரம் வச்சு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் நான் ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒருவேளை நான் அதில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற பகுதி பூச்சிகளை மட்டும் நான் அப்புறப்படுத்த முடியும் ஆனால் ஒரு கிலோமீட்டர் கணக்கில் ரெண்டு டைரக்ஷன்லேயும் கட்டு கட்டுக்குள்ளேயே இல்லாத ஒரு லட்சக்கணக்கான பூச்சிகளை என்ன மாதிரி நம்ம அதை ஒரு ஓசையை எழுப்பி ஒரு ஃப்ரீக்குவன்சி சவுண்டை வச்சு நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாத்தியமான விஷயமே இல்லை இன்னொன்று அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து அதை குறிப்பிட்ட பகுதியிலேருந்து இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு தான் பயன்படுமே தவிர அதை கொல்றதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ எந்த விதத்துலயும் பயன்படாது இந்த தோட்டத்துல இருக்கிறத இன்னொரு தோட்டத்துக்கு மாத்தி அனுப்புறதுக்கு ஒரு கொரோனா கேள்வி மாதிரியான கேள்விதான் இதுக்கு ஒரு வார்த்தையில கண்டிப்பா பதில் சொல்ல முடியாது இது ஒரு சிக்கலான பிரச்சனை நம்ம தொடர்ந்து பல வருஷங்களா பல நூற்றாண்டுகளா பல ஆயிரம் வருஷங்களா இந்த வெட்டுக்கிளிகளோட பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருந்திருக்குது அப்படின்னாலும் குறிப்பிட்ட பகுதியில் நம்ம இப்ப இதுவரை நான் பார்த்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வளம் கொளிக்கக்கூடிய வேளாண்மையை நம்பி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்ல முடியாது ஏறக்குறைய வட ஆப்பிரிக்காவினுடைய வட பகுதி அப்படின்னு சொல்றது சஹாரா பாலைவனம் அரேபியா பாலைவனம் திரும்பாது அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மாதிரியான பகுதிகள் வந்து கடைசியா ராஜஸ்தான் வந்து ஏறக்குறைய ஒரு பாலைவன பகுதி தான் தார்பாலைவனத்தோட பகுதி அப்போது இங்கே வந்து ஒரு பெரிய செழிப்பான விளைநிலங்கள் அப்படின்னு சொல்கிறது மாதிரியா எதுவும் இருக்காது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன தீவுகள் மாதிரி செழிப்பான பகுதிகள் இருக்கும் அதை வந்து முற்றுகையிடுது அப்புறம் அதில் இருந்து அடுத்த பகுதி போகுது அடுத்த பகுதி போகுது அப்போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சூழலில் திரும்பவும் வறட்சி தொடரும்போது அது தன்னுடைய பழைய நிலைக்கே போகக்கூடிய தன்மையுடையது அதோட எண்ணிக்கை குறைஞ்சி திரும்பவும் பழைய தன்னுடைய சாதுவான நிலைமைக்கு போகக்கூடியது ஆனால் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய புதுசான விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு வளமான பகுதிக்குள்ளே என்றாக இருக்குது ராஜஸ்தானை விட்டு வெளியே வந்திருக்குது இனி வந்து ஒரு நமக்கு தெரியும் ச இந்தியா ஒரு ஒரு வேளாண்மையை முதுகெலும்பாக கொண்ட ஒரு நாடு இதோடைய இப்போ சுற்றி எங்கேயுமே ஒரு செழிப்பான பகுதியாக இருக்குது அது வந்து ஒரு எங்கேயும் இனி ஒரு வறண்ட பகுதி இல்லை அது அப் அப்படி பார்க்கும்போது அது ஒரு தானாக அது ஒரு அழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்புறது மாதிரியான சூழல் இல்லை அப்போ நிச்சயமாக இன்னும் ஒரு பசுமை பகுதியை நோக்கி அது படையெடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இது ஒரு புதிய ஊடுருவல் அப்படின்னு சொல்லும்போது இதோட இது எப்படி போய் முடிய போகுது எங்கே முடிய போகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம கணிப்பது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு இல்ல பல நூறு முட்டைகள் அப்படின்னா அது இங்கே தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எப்போவுமே இந்த இவ்வளவு லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கும்போது அதால் ஒரே இடத்துல நிச்சயமா தொடர்ந்து இருக்க முடியாது கண்டிப்பாக ஒரு பெரிய உணவு பற்றாக்குறை வரும் தொடர்ந்து அது மூவ் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அது வந்து தொடர்ந்து இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கு போகுதுன்னா அது ஒரு பெரிய அச்சுறுத்தலான விஷயமா இருக்கும் ஒரு பாலைவனங்களில் மாதிரியான இடங்களில் ஒரு வறண்ட சூழலில் பயணிக்கக்கூடியது இங்கே ஒரு செழிப்பான பகுதியில் வரும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நாசம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் இது பயிர்களுக்கும் சரி நம்மளுடைய உணவு ஃபுட் செக்யூரிட்டிக்கும் சரி ஒரு பெரிய அச்சுறுத்தலா தான் அரசை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த ஆபத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஆபத்து இல்லைன்னா ஆனால் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே ஆபத்து இல்லைன்னா அதை கொடுக்க வேண்டியதில்லை அந்த நோட்டிஃபிகேஷனு ஒரு ஒரு நகைப்புக்கிடமான ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிதான் சொல்லணும் ஒரு ஏறக்குறையே உனக்கு காய்ச்சல் வந்தா க்ரோசின் வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு உள்ளது தான் அந்த நோட்டிபிகேஷனை பார்க்க வேண்டியது இருக்குது அதுல அவங்க சொல்லியிருக்கிற நடைமுறைகள் பார்த்தா அந்த அதாவது கோழிகள் போன்ற பறவைகளை இப்போ நீங்கள் விளைநிலங்களில் வளருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எத்தனை கோழிகளை நம்ம வளர்க்க போகிறோம் எங்கே வளர்த்து எப்போ ரெடி பண்ணி வைக்க போகிறோம் எந்த பறவைகளை கொண்டு வர போகிறோம் அப்போது இதை வந்து நீ ஏன் கடையில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இருக்குது அது மாதிரி இன்னொன்று ட்ரோன்கள் மூலமோ அரசு அனுமதியுடன் வானத்தில் இருந்து வானூர்திகள் மூலமோ அடிக்கலாம் அப்படிங்குறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்டு இன்ஃபர்மேஷனாக அதை வந்து நம்ம பார்க்க முடியல ஏதோ ஒரு அவசரத்துக்கு நம்ம எதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை ஒரு அவசர கோலத்தில் கொடுத்துருக்குறோம் இந்த கொரோனா விஷயத்துலேயே நம்ம நிறைய குளறுபடிகளை பார்க்க முடிஞ்சது அது மாதிரியான ஒரு குளறுபடியாக தான் அந்த தகவலை நம்ம பார்க்க முடியுது இப்போ கொரோனாவே வந்து ஒரு பேரிடராக பார்க்குறோம் அது செயற்கை பேரிடரா இயற்கை பேரிடரா அது உருவானதா உருவாக்குனாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு அப்ப இந்த வெட்டிக்கிளியை பொறுத்த வரைக்கும் செயற்கையா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றது திரைப்படங்கள் எல்லாம் பாக்குறோம்ல விளைநிலங்களை கொண்டு வந்து வெட்டிக்கிளியை போடுற மாதிரி ஒரு திரைப்படம் கூட வந்துச்சு அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கா இந்தியாவை பயோ வெப்பன் அப்படின்னு உள்ள கான்செப்ட் கண்டிப்பா அதுல உண்மை இருக்குது நான் அதை வந்து மறுக்கல ஆனால் இந்த பர்டிகுலர் வெட்டுக்கிளி விஷயத்தில் அதை வந்து என்னால் பொருத்தி பார்க்க முடியல ஏன்னா இது வந்து ஒரு காலங்காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் அது வந்து எல்லை மீறி இருக்குது என்னொன்று நம்ம எதிரி நாடு அப்படின்னு திரும்ப திரும்ப உச்சரிக்கிற ஒரு பாகிஸ்தான் அதை பண்ணியிருக்குமோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே அது ஒரு பாகிஸ்தானில் ஒரு பேரழிவை நடத்தி முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்குது அப்படி பார்க்கும்போது இன்னொரு நாடு அனுப்பி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புறது மாதிரியான விஷயம் இல்லை விஷயம் அதில் இருக்கிற மாதிரி தெரில இன்னொன்று இது ஒரு புது இனம் கிடையாது அது வந்து டிசர்ட் லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏறக்குறைய எல்லா இடங்கள்லேயும் அழிவுகளை ஏற்படுத்தின அதே வெட்டுக்களி வெட்டுக்களி இனம் தான் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட சதி அப்படின்னு சொல்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கிறது மாதிரி தெரில வேளாண்மை செய்கிறவர்கள் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய சவாலை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இந்த ஊரடங்கின் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ கூடுதலாக இந்த வெட்டுக்கிளியோட படையெடுப்பு சேருது இது எப்படி இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அழிவா கவலை தரக்கூடிய விஷயமா தான் நிச்சயமா இருக்கும்னு நம்புறேன் சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபன்னி மீம் மாதிரி இதை போட்டு நிறைய பேர் கேள்வி பண்றாங்க அந்த மாதிரியான விஷயமா நிச்சயமா இது இருக்க இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வழியும் வேதனையும் அந்த விவசாயிகளுக்கும் சரி அதை சார்ந்த தொழில்களுக்கும் இருக்கும் அப்படின்னு உள்ளது மாதிரி தான் உணர முடியுது இது எப்படி கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறது மாதிரியான கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியலை ஏன்னா இப்போ வந்து அது அதோட வழக்கமான வாழிடத்தை விட்டு ஒரு செழிப்பான பகுதிக்கு வந்திருக்குது அது இன்னும் செழிப்பான பகுதிக்கு மூவ் ஆகுமா அல்லது அதுக்குள்ள நம்ம அதை கட்டுப்படுத்திடுவோமா இயற்கையாகவே அது ஒருவேளை திரும்பி போயிடலாமா அப்படின்னு உள்ள மாதிரியான கேள்விகளுக்கு சரியான விளக்கங்கள் நம்ம இந்த நிலையில சொல்ல முடியல ஆனா அது திரும்பவும் செழிப்பான விளை நிலங்களுக்கு போகும் அது அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது நிச்சயமா இது ஒரு தனி மனித வாழ்விலையும் ஒரு அரசினுடைய பொருளாதார நிலையிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா மறக்க முடியாது அது தன்னுடைய உடல் தன்மைக்கு மீறின ஒரு தானிய அளவு சாப்பிடுமா நிச்சயமா அது அதில் ரெண்டு விஷயம் இருக்குது எப்போ அது வந்து ஒரு ஐசோலேட்டடா இருக்கிற ஒரு வெட்டுக்கிளி வந்து இந்த கிரகோரியஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த அக்ரஸிவான ஸ்டேஜுக்கு மாறுதோ அப்போவே அதோட உணவு உண்ணக்கூடிய திறன் வந்து ரொம்ப அதிகமாகுது என்னொன்னே எப்பவுமே ஒரு உடல் திறன் அதிகமாக தேவைப்படக்கூடிய வேலைகளை செய்கிறவங்களுக்கு உணவு கன்சம்ஷனும் அதிகமாக இருக்கும் இது வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொடர்ந்து ட்ராவலில் இருக்குது அப்போ நிச்சயமா இதோட உணவு பழக்கமும் அதிகமாக தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தொடர்ந்து காலநிலை மாற்றத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உலகம் வெப்பமயமாதல்னால பூச்சிகளோட ஆக்டிவிட்டி இன்னும் அதிகமாகும் பூச்சிகள் உண்ணக்கூடிய தானியங்களின் அளவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய ஆய்வுகள் இருக்குது அதுவும் குளிர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பூச்சிகள் உண்ணக்கூடிய தானியங்கள் ஐம்பது சதவீதம் வரை அழி அதிகமாகும் அப்படின்னும் வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய பூச்சிகளின் உணவு இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இது வந்து முற்காலங்கள்ல இருந்ததை விட நம்ம பழைய வரலாற்றில் பார்த்த அழிவுகளை விட இது தான் இருக்கும் அப்படின்னு உணர முடியுது ஊரடங்கில் கரோனாவை வளர்த்த இந்தியா தடுமாறும் தமிழகம் நாங்களாக பழகவில்லை வலை விரித்த காசியின் முகத்தை தோலிருக்கும் பெண்கள் திமுக பாயும் வழக்கு ஸ்டாலின் சாக் ஜேவிட்டுக்கு எதிரே குடியரும் சசி அதிமுகவை வசப்படுத்த வியூகம் கோடிகளை ஏப்பம் விட்ட ஸ்மார்ட்போன் மோடி அரசு தைட சைலண்ட் ஹீரோக்கள் அதிரடி ஹீரோயின்கள் டூரிங் டாக் இஸ் ஸ்பெஷல் ஸ்டோரி இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் டாட் இலவசமாக படித்திருங்கள்